நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அனைவரையும் ருசிக்கலாம் வாங்க நிகழ்ச்சியில் பார்த்ததில் ரொம்பவே சந்தோஷம். நம்மளுடைய நிகழ்ச்சியில் நவராத்திரியை சூப்பராக மாமியோட செலிப்ரேட் பண்ணி முடித்தோம். இப்போ அடுத்ததாக தீபாவளிக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கோம். ஸோ தீபாவளி ஸ்பெஷலாக நமக்காக இன்றைக்கும் திருமதி யோகாம்பால் சுந்தர் அவர்கள் வந்திருக்காங்க. வணக்கம்மா. வணக்கம்மா. இப்போ தீபாவளி வரப்போகுது. ஸோ வந்து கண்டிப்பாக வந்து உங்ககிட்டருந்து நிறைய விஷயங்கள் வந்து ஸ்வீட்ஸ் முக்கியமாக இருக்கும் நம்புகிறோம். பட் இன்னைக்கு வந்து அதுக்கு முன்னாடி நீங்கள் லேகியம் பண்ண போகிறதா சொல்லியிருந்தீங்க, அதை பற்றி சொல்லுங்கம்மா. லேகியம் வந்து தீபாவளிக்கு வந்து நிச்சயமா எல்லாரும் பண்ண வேண்டிய ஒரு இது. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, பழைய காலத்து மருந்துகள் என்னன்னு கேட்டீங்கன்னா, சுக்கு, சித்திரத்தை, மிளகு, ஓமோ, அதுக்கப்புறம் கண்டத்திப்பிலி, அரிசி திப்பிலி, அது மாதிரி ஒரு 17-18 ஐட்டம் விரலி மஞ்சள்லேருந்து ஆரம்பிச்சு எல்லாத்தையுமே நல்லா வறுத்து பொடி பண்ணி சலிச்சு அது பண்ணணும். இப்பெல்லாம் மிக்சியில பண்ண முடியாது. ஆனா மருந்து அரைக்கிறதுக்குன்னு ஒரு மிஷின் வந்து மயிலாப்பூர்ல லஸ்ல தான் இருக்கு. அவங்க ஒத்தந்தான் அரைக்கிறான். ஸோ ஆனால் இப்போ அதனால என்ன ஆகிடுறது, கடையில் வந்து ரெடிமேடாகவே தீபாவளி லேகிய மருந்து பொடின்னு கிடைக்கிறது. அந்த பொடியை வாங்கி வந்து நம்ம லேகியம் எப்படி பண்ணுறதுன்னு நினைக்காம. ஓகேம்மா. ஸோ எல்லாராலையும் போய் அந்த சாமானெல்லாம் வாங்கி அரைக்கிறதுன்றது சாத்தியம் இல்லாத சமாச்சாரம். அதுக்கு நம்ம பொடியாக வாங்கி எப்படி பண்ணுறதுன்னு நம்ம இன்றைக்கி லேகியம். அந்த தீபாவளி லேகிய பொடி கொடுங்கம்மா. இது வந்து 100 கிராம். ஓகே. இந்த 100 கிராமுக்கு வந்துட்டு இஞ்சி, இந்த மாதிரி ஒரு 100 கிராம் இஞ்சி வாங்கி தோலெல்லாம் சீவிட்டு நல்லா துண்ட துண்டமாக நறுக்கிக்கோங்க. சரி. இதை வந்து அரைச்சி இந்த ஜூஸை வந்து நல்லா வடிகட்டிடணும். அதில் அடியில் வெள்ளையாக ஒரு செடிமெண்ட் இருக்கும், அதனால் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணினு அந்த செடிமெண்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலோட தெளிவாக இருக்கிற இஞ்சி தண்ணியை விட்டு இதை கலக்கணும். சரி. இஞ்சி அந்த வெள்ளை போர்ஷன் ஏன் மேடம் எடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுதான் அசிடிட்டி கிரியேட் பண்ணும். நம்ம வந்து இந்த லேகியம் சாப்பிட்றதே வந்து காரணம் அசிடிட்டி இருக்கக்கூடாது, பித்தம் ஜாஸ்தியாகும். ஏன்னா தீபாவளி அன்னைக்கு காலங்காத்தால 4 மணிக்கெல்லாம் எழுந்துப்போம். ஸோ அதனால் சில பேருக்கு பித்தமாகும், தலை சுத்தும், வாந்தி வராமல், அதெல்லாம் போகிறதுக்கு இந்த தீபாவளி லேகியம் தான் பெரிய மருந்து. ஸோ இதை ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாம். தண்ணி கொடுத்து முதல்ல 1 கப் தண்ணி கிட்ட விட்டுறேன். நல்லா ஃபைனாக அரைச்சிட்டோம் பார்த்தீங்களா. இந்த மாதிரி ஒரு வடி கட்டி வச்சுக்கோங்க. இந்த லேகியம் எப்போ சாப்பிடணும், எப்படி சாப்பிடணுமா? அதாவது பொழுது விடியறதுக்கு முன்னாடி 6 மணிக்குள்ள இன்னைக்கு தீபாவளி கங்கா ஸ்நானம் பண்ணி ஆயிடணும். ஏன்னு கேட்டேன்னா, கங்கை வந்து அந்த ஒரு நாளில் தான் எல்லா நீர்நிலைகள்லையும் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சத்தியம் பண்ணியிருக்கா கிருஷ்ண பரமாத்மாவுக்கு. அப்படிங்கிறதே நம்ம பாட்டுக்கு 9 மணிக்கு குளிச்சோன்னா அது கங்கா ஸ்நானம் கிடையாது. ரெண்டாவது விஷயம், அன்னைக்கு அமாவாசை வேறு இருந்ததுன்னா கண்டிப்பாக அன்னைக்கு தைல ஸ்நானம் பண்ணுறதுங்கிறது ரொம்ப 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 தப்பு. பசுமாடை கொன்ன அளவுக்கு பாவம் உண்டு. அந்த 6 மணிக்கு மேலே எண்ணெய் தேய்ச்சி குளிச்சா. இதை நிறைய பேர் சொல்லிட்டா, இப்போ நானும் சொல்கிறேன், எல்லாரும் அன்னைக்கு ஒரு நாள் சிரமம் பார்க்காம காத்தால சீக்கிரமே எழுந்து தைல ஸ்நானம் பண்ணி, தைலமும் கங்கையும் சேரத்தே தைலத்தில் மகாலட்சுமி இருக்கா, நல்லெண்ணெயில் மகாலட்சுமி இருக்கா, சுடு தண்ணியில் இன்னைக்கு கங்கை இருக்கா. ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்துருக்கிறதே அந்த எவ்வளோ விதமான சௌகரியங்கள் நமக்கு கொடுக்குறான்னு நீங்கள் தான் பார்த்துக்கணும். கண்டிப்பாக குளிச்சிடுறோம். ஏன்னா இது நிறைய பேர் கேட்டுருக்கா, ஏன் குளிக்கணும் அதுக்குள்ள? நிறைய பேர் சொல்லிட்டா இருந்தாலும் நம்மளும் இதுக்கு சொல்லணும்னு நான் இருந்தேன். இன்றைக்கி நீங்கள் கேட்டதோட சொல்லிட்டேன். இந்த கதையும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா நரகாசுரனை வதம் பண்ணினது வந்து கிருஷ்ண பரமாத்மா அப்படின்னு சொல்லுவாள். ஆனால் வந்து ஆக்சுவலி அவரை வதம் பண்ணது வந்து சத்யபாமா. ஏன்னா அவனுடைய வரம் பிரகாரம் அவன் வந்து தன்னுடைய தாயாரோட கையால் தான் தனக்கு மரணம் வரணும்னு அவன் வரம் வாங்கியிருப்பான். எந்த அம்மாவும் தன்னோட குழந்தைய கொல்ல மாட்டா. பேய் பிள்ளையானாலும் தான் பெற்ற பிள்ளையை பிரியமாய் வளர்க்கவில்லையோ அப்படின்னு தான் காமாட்சி விருத்தத்தில் கூட ஒரு இது வரும். அந்த மாதிரி என்ன மாதிரி ஒரு குழந்தையாக இருந்தாலும் அவள் அம்மா கண்டிப்பாக.
அப்படிங்கிறச்சு இவனை எப்படி வதம் பண்ணுறதுன்னு பார்க்குறது. கிருஷ்ணா அவதாரத்தில் வந்து சத்யபாமா தான், பூமாதேவி தான் சத்யபாமாவாக அவதாரம் எடுக்கிறான். ஸோ கிருஷ்ணர் அப்படியே மயங்கின மாதிரி விழுத்து சத்யபாமாக்கும் வந்து தான் அந்த இவனை அழிச்சுடுறான். அப்போ அவனுக்கு மரணிக்கிறதுக்கு முன்னாடி தான் அவனுக்கு தெரிய வருது, நம்மளுடைய வரம் பிரகாரம் நம்ம தாயார் தானே நம்மளை கொல்ல முடியும். அப்போ அவர் கிருஷ்ணர்கிட்ட கேட்குறதே சொல்லுவார் கிருஷ்ணர், இது உங்கள் அம்மா தான், பூமாதேவி தான் இப்போ சத்யபாமாவாக அவதாரம் பண்ணியிருக்காரு. ஸோ மேற்கொண்டு கதையை அப்புறம் சொல்கிறேன். ஸோ இன்னொரு தடவை இதை அரைச்சி எடுத்துட்டோம். ஸோ தீபாவளி லேகியம் இதை ரெடி பண்ணுறதுக்கு லேகிய பவுடின்றதே கடையில் கிடைக்கிது, அது ஒரு 100 கிராம் எடுத்து வச்சுருக்காங்க. அதுக்கு முன்னாடி அதே 100 கிராம் அளவுக்கு இஞ்சி வந்து நல்லா தோல் சீவி குட்டி குட்டியாக கட் பண்ணி மிக்சியில் அரைச்சி அதில் தண்ணி விட்டு வடிகட்டிகிட்ருக்காங்க. ஸோ இது ரெண்டு எடுத்தாச்சு, சக்கையாக எடுத்தது. இப்போ இந்த பவுல் எடுத்துக்கலாமா? இதில் இந்த தீபாவளி லேகியத்தை போடுறேன். இதுக்கு வந்து இப்போது 100 கிராம் எடுத்துருக்கோன்னா 200 கிராம் வெல்லம் கரைச்சிக்கணும். சரி, இரநூறு கிராம் அளக்க முடியாது அப்படிங்கிறவா பவுடரை என்னென்ன பெசஞ்சல்னா இவ்வளோ பெரிய பாலாக வந்ததுன்னா அந்த பாலா ரெண்டு சைஸ்க்கு வெல்லம் எடுத்துக்கணும். இஞ்சி சாறு எடுத்து வடிகட்டினதுக்கு அப்புறமா ஒரு 200 கிராம் அளவுக்கு வெல்லத்தை நல்லா பொடிச்சு அதில் வந்து பாகா ரெடி பண்ணுறாங்க. கரண்டி தரையில் வெல்லத்தை ஃபஸ்ட்டு கரைய விட்டுடலாம், ஏன்னா இதில் கண்டிப்பாக குப்பை இருக்கும், அதனால் இது கரையிட்டும். இதையே இவ்வளோ நாளை தெளிய வச்சேன்னா இதில் இதை விட்டுட்டு காமிக்கிறேன். அடியில் வெள்ளையாக சுண்ணாம்பு மாதிரி ஒரு இது இருக்கும், இஞ்சி அரைச்சோன்னா அது சேர்த்துக்கூடாது. இந்த அளவுக்கு தண்ணியாக கரைச்சுட்டுருக்கும், கட்டி தட்டாமல் இருக்கும். சொல்லுங்கம்மா, 6 o'clock ஃபஸ்ட் இயரே கூட நான் சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்கா? நம்ம ஃபஸ்ட் இயர் தீபாவளி பண்ணுறச்சு கூட உங்களில் என்னம்மா மெயினாக பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிருக்கேன். ஆமாம், அப்போ நான் சொல்லியிருக்கேன் இந்த லேகியம் 4 வருஷம் கேஷ் எனக்கு இப்போதான் லேகியம் பண்ணுறதுக்கு சான்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ 6 முன்னாடி குளித்ததுக்கப்புறமா அடுத்து முதல்ல வந்து எண்ணெய் தேய்ச்சி, எல்லோரும் ஆற்றுல யார் பெரியவாளோ அவள் வந்து சின்னவாளுக்கு எல்லாம் எண்ணெய் வச்சுடணும். எண்ணெயுமே கூட முதல் நாள் ராத்திரியே காய்ச்சி வைக்கணும். அதில் 5 பொருட்கள் சேர்க்கணும், நல்லெண்ணெய், மஞ்சப்பொடி, ஓமம், மிளகு, வெத்தலை. எண்ணெயை நல்லா சூடு பண்ணிவிட்டு அடுப்பு அணைச்சிருங்கோ. அப்புறம் இது எல்லாத்தையும் போட்டேன்னா ஒரு தட்டை போட்டு உடனே மூடிடுங்கோ, படப்பட படப்படப்படன்னு வெடிக்கும். ஆறினப்புறம் ஒரு கப்பில் எடுத்து வச்சு சுவாமிகிட்ட வச்சுருங்க. நெக்ஸ்ட் டே காத்தால் பெரியவாள்லேருந்து ஆரம்பித்து ஆற்றுல யார் சின்ன குழந்தையோ, ஜாயின்ட் ஃபேமிலியில் எங்களுக்கு நிறையா வரிசையாக க்யூவில் நிற்போம். இப்போல்லாம் 4 பேர் தானே இருக்கா ஒரு ஃபேமிலியில், நியூக்ளியர் ஃபேமிலி ஆகிட்டு. ஸோ ஒரு அப்பா அம்மா 2 குழந்தைகள்னா அப்பாலேருந்து ஆரம்பித்து கடைசி குழந்தை வரைக்கும் தலையில் எண்ணெய் வச்சுட்டு ஸ்நானம் பண்ணு. தைல ஸ்நானம் கண்டிப்பாக பண்ணணும். பண்ணிவிட்டு புது ட்ரெஸ் போட்டுட்டு சுவாமிக்கு நமஸ்காரம் பண்ணிவிட்டு முதல்ல லேகியம் சாப்பிட்டுட்டு அப்புறம்தான் பட்டாசு வெடிக்கிறது இல்லை வேறு ஏதாவது காஃபி குடிக்கிறது அதெல்லாமே கூட. ஓகே, வெள்ளம் நல்லா கரைஞ்சிட்டதுக்கப்புறம் வடிகட்டிடலாம். ஏன்னா வெள்ளத்தில் நிச்சயமாக குப்பை இருக்குது, ஆர்கானிக்காக வாங்கினா கூட இப்போல்லாம் இருக்குப்பா. வர இதை வடிகட்டிடுறேன், திருப்பி வெள்ளத்தை இதில் விட்டுக்கலாம்.
இப்போ இது ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் அதை தூக்கி விட்டுடலாம். சரிம்மா. அமாவாசை நாள் அன்றைக்கே இருந்ததுன்னா கண்டிப்பாக தர்ப்பணம் பண்ணணும். எல்லோரும் தர்ப்பணம் பண்ணுறவாலாம் பண்ணுவாங்க. கௌரி நோன்பு நிறைய பேர் பண்ணுவாள் அன்றைக்கி சாயங்காலம் இது பண்ணி. ஸோ அமாவாசை அப்படிங்கிறதுனால மோஸ்ட்லி வெங்காயம் பூண்டு இதெல்லாம் எல்லாம் சாப்பிட்றது நல்லது. ஓகே. கௌரி நோன்பு இருக்குங்கிறவாலாமும் நான்வெஜ்ஜு எல்லாம் எதுவுமே சாப்பிடாமல் இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த ஒரு நாளில் நம்ம அதெல்லாம் இது பண்ணுறதுனால ஒன்றும் தப்பு கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன். எதுக்கு இந்த தீபாவளி இது வந்ததுன்னு சொல்லி கேட்டேன்னா, சத்யபாமாவுக்கு வந்து அப்போ தான் தெரியறது அவர் நரகாசுரன் தன்னுடைய புள்ளன்னு. ஆனால் தன்னுடைய புள்ள செத்து போனதுனால யாரும் கொண்டாட சொல்லி சொல்ல மாட்டான். ஆனால் அவள் ஒரு தாயாக இருந்து அதாவது கெட்டதெல்லாம் ஒழிஞ்சு ஒரு நல்ல ஒரு ஒளி வருது நாட்டுக்கு அப்படிங்கிறதுனால அவள் இதை வந்து கொண்டாட சொல்லி சொன்னான். ஆக்சுவலி நம்ம அதை அப்படி எடுத்துக்கக்கூடாது. நம்ம மனசில் இருக்கிற இருளெல்லாம் ஒழிஞ்சு நல்ல நல்ல ஒரு சிந்தனைகள் நல்ல ஒரு எண்ணங்கள் நமக்கு வளர்கிறதுக்கு உண்டான நாளாக இதை நம்ம நினச்சிக்கணும். அதனால் வீடு நிறைய விளக்கேற்றி வச்சு இது ஒரு தீப ஒளின்னு தான் பேர். அது அப்படி கா நாளடைவில் வந்து தீபாவளியாக எடுத்து கொதிக்க ஆரம்பிச்சுட்டும் இதை இதில் விட்டுருலாம். இது கொதிக்கிறதே இதோட வாசனை பாருங்க. வெளியிலேருந்தெல்லாம் யாராவது வராது இருக்கலாம் பாருங்க. அந்தளவுக்கு அப்படி ஒரு வாசனை வரும். ஏன்னா இதில் இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கக்கூடிய சமாச்சாரம் மட்டும்தான். எல்லாமே ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. தனியாலாம் உங்களுக்கு வந்து பித்தத்தை தணிக்கக்கூடியது. ஓமம் வந்து ஆசிடிட்டி தணிக்கக்கூடியது. இஞ்சி சுக்கு இதெல்லாம் வாயுலாம் உடம்புல தங்காத இருக்கக்கூடியது. அதாவது வாதம் பதம் கபம் பித்தம் இது எல்லாத்துக்கும் சித்திரத்தை எல்லாம் இருக்குது. ஸோ எல்லாத்துக்குமே இது வந்து இதை வந்து நான் வந்து சர்வரோக நிவாரணியும் ஒன்ஸ் இந்த மாதிரி நம்ம கலரி வச்சுட்டோன்னா மினிமம் இது ஒரு 6 மாதத்துக்கு கெட்டு போகும். ஸோ எப்போல்லாம் நம்ம விருந்து இல்லை வெயிட்டாக சாப்பிட்றோமோ அப்போ இதை எடுத்துக்கலாம். இன்ஃபேக்ட் நல்லா கலரிட்டோன்னா வெளியிலேயே ஒரு 6 மாதம் நல்லாயிருக்கும். ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியம் இல்லை. அப்படி உங்களுக்கு சந்தேகமாக இருந்ததுன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து அப்பப்போ எடுத்து சுட பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இப்போது என்ன நிலைமை ஓரளவுக்கு திக்காக இருக்குப்பா. ஆனால் இந்த ஸ்டேஜில் இதில் நெய்யும் நல்லெண்ணெய்யுமாக விடணும். ஒரு 100 கிராம் நம்ம போடுறோன்னா அதுக்கு 1 டேபிள்ஸ்பூன் நெய் போடுறோம். சரி. ஒரு 2 டேபிள்ஸ்பூன் கிட்ட நல்லெண்ணெய் விடணும். நல்லெண்ணெய் தான் இதை வந்து லேகியம் மாதிரி வச்சுக்கும். நெய் வந்து உறைஞ்சிடுச்சுன்னா கல் மாதிரி ஆகிடும். அதை வந்து அப்படி ஆகாது அப்படி லேகியம் வந்து சாஃப்டாக இருக்கும் பார்த்துக்கிங்களா. அந்த மாதிரி வச்சுக்கிறதுக்கு நல்லெண்ணெயால் மட்டும்தான் முடியும். ஓகேம்மா. இது நம்ம விட்டதுக்கு அப்புறமா இது ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணிடணும். அது வெளியில் இந்த நம்ம விட்டுருக்கோங்கிறது தெரியறது இல்லையா. ஆமாம். அதெல்லாம் எதுவுமே தெரியாத ஃபுல்லாக லேகியத்துக்குள்ளே போயிடும். அதுதான் அது ரெடி ஆகிடுதுங்கிற ஸ்டேஜ். நெய் வேண்டாம் எங்களுக்கு அப்படின்னு நினைக்கிறவா அட்லீஸ்ட் வெறும் நல்லெண்ணெய் மட்டுமானு விட்டு பண்ணுங்கோ. நல்லெண்ணெய் வயத்துக்கு ரொம்ப நல்லது. புண்ணெல்லாம் ஆற்றக்கூடியது கண்டிப்பாக. நெய்யுமே எதுக்கு சேர்க்குறா அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா இந்த ஜாயிண்ட்டுக்கெல்லாம் நமக்கு வந்து நிச்சயமாக அந்த மாதிரி நெய்யில் இருக்கிற கிரீஸ் வேணும். அதுக்கோசரம் தான் இதிலலாம் சேர்த்துக்கா. இதில் வந்து அது மாதிரி ஜாயிண்ட் பெயின் எல்லாம் இருக்கிறதுக்கெல்லாம் கூட நான் சொன்னேன்னு தான் இது சர்வரோக நிவாரணி. ப்ளஸ் இதே தான் வந்து நிறைய பேர் என்கிட்ட இந்த கேள்வியும் கேட்டிருக்கா. தீபாவளி லேக்கியம்தான் பிரசவ லேக்கியமானு கிட்டத்தட்ட 2 1 தான். இதை தவிர அதில் 2 விஷயம் எக்ஸ்ட்ராவாக நம்ம ஆட் பண்ணுவோம். அது என்னன்னு கேட்டேன்னா ஏலை அரிசின்னு ஒன்று உண்டு. பார்க்குறதுக்கு அது ஏலக்காய் மாதிரியே இருக்கும். ஆனால் மருந்து ஸ்மெல்லோடு இருக்கும். அப்புறம் கருப்பட்டி வெல்லம் தான் அதுக்கு யூஸ் பண்ணும். கிட்டத்தட்ட 2 1 தான்.
தீபாவளி லேகியம் பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிராம் அளவுக்கு இஞ்சி, அதை வந்து தோலெல்லாம் சீவி சின்ன சின்னதாக கட் பண்ணி தண்ணி ஊற்றி நல்லா ஜூஸ் மாதிரி வடிகட்டி எடுத்துக்கிட்டாங்க. ஸோ வடிகட்டி அது ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் தனியாக அந்த பவுல் வந்து வச்சிடும். ஏன்னா கீழே வந்து மேம் சொன்னபடி அந்த வெள்ளை கலர் அந்த திப்பியெல்லாம் வந்து தங்கியிருந்ததுக்கு அப்புறமா தான் அதை யூஸ் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி அடுத்தது அதே அளவுக்கு 100 கிராம் அளவு லேகிய பொடி, அது வந்து கடைகள்லேயே கிடைக்கும், அதுவும் வந்து ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கிட்டாங்க. ஸோ இந்த கீழே அந்த இஞ்சி சாறு எல்லாம் நல்லா வடிகாட்டினதுக்கப்புறமா அந்த சாறை வந்து அந்த லேகிய பொடியோடு ஊற்றி நல்லா கையில் கட்டி விழாமல் கரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டாங்க. அப்புறம் 200 கிராம் அளவுக்கு வெல்லம், அந்த வெல்லத்தை பொடிச்சு அதை வந்து பாகாக கரைச்சி அதில் வந்து நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா வடிகட்டி திரும்ப அந்த வெள்ளை தண்ணியவே ஊற்றி நல்லா வந்து கைவிடாமல் கிளறிட்டு இருந்தாங்க. அது ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா இந்த கரைச்சி வச்ச அந்த லேகிய லிக்விடையும் அதில் வந்து ஊற்றி கைவிடாமல் கிளறிட்டே இருந்தாங்க. அது ஒரு திக்கான பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நல்ல நெய்யும் விட்டு இப்போ கிளறிட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா எல்லாம் உள்ளே இழுத்துடுது, எதுவுமே இல்லை. இது அப்படியே இந்த ஸ்டேஜ் இப்படி இருக்கும், பட் நல்லா கம்ப்ளீட்டாக ஆறி எடுத்துனா இந்த வெள்ளம் இல்லையா அதுவும் அது நல்லா எரிகிடும். நான் கையால் உருட்டினா ஒட்டாத அளவுக்கு அழகாக வந்துடும். பட் இதை விட நம்ம பண்ணிகிட்டே இருந்தோம்னா என்ன ஆகும்னா இது முருகி போன மாதிரி போயிடும். ஸோ அதனால இந்த அப்சர்வ் பண்ணிட்டுதான் பாருங்கோ, அப்சர்வ் பண்ணிட்டுன்னா அதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் கலருங்கோ போகும், அதுக்கு மேலே வேண்டாம். சரி, அதே மாதிரி இந்த பொடி லேகிய பொடி கிடைக்கல, எங்களுக்கு கிடைக்காத இடத்துல இருக்கும், சாமான எல்லாம் கிடைக்கல, நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறவாளுக்கு சுக்கு பொடி எங்கேயா இருந்தாலும் கிடைக்கும். ஆமாம். ஸோ சுக்கும் வெள்ளை பொடியை மட்டும் மிக்ஸ் பண்ணி சுவாமிகிட்ட வச்சுட்டு அதை எடுத்துக்குவோம். சரி, ஓகே. அதாவது கண்டிப்பாக ஏதாவது ஒரு விதத்தில் அன்றைக்கி நமக்கு மருந்து உள்ளே போகணும், அதுக்கு சுக்கு பொடியாவது எடுத்துட்டா கூட பரவாயில்ல. ஓகே. ஏன்னா எல்லாருக்கும் பொடி கிடைக்கும்னு சொல்ல முடியாது, கிடைக்காத இருக்கிற இடத்துல என்ன பண்ண முடியும். சரி, ஸோ இது ரெடியாக எடுத்து ஸோ லேகியம் சாப்பிட்டு பார்ப்பா. தேங்க்யூம்மா. ஸோ தீபாவளியுடைய ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்பெஷலான விஷயம் இந்த தீபாவளி லேகியம், அது எப்படி செய்கிறதுன்னு சொன்னாங்க, அதோட வந்து நிறைய விஷயங்களும் நம்மக்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ அதை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நீங்கள் சொன்ன மாதிரி முக்கியமாக அந்த அரோமா, அது சான்ஸே இல்லைம்மா. அதே மாதிரி நீங்கள் இதுக்கு எடுத்ததுக்கு 2x வெல்லம் போட்டதுனால அது லேகியமோட அந்த ஒரு இது இல்லாமல் அந்த கசப்பு தன்மை இல்லை இருக்குது. அதனால் அது மேனேஜ் பண்ணுற மாதிரி டேஸ்ட்டாக அமைஞ்சிருச்சு. அண்ட் முக்கியமாக வந்து நல்லெண்ணெய் நல்லா விட்டுருக்கீங்க, நெய்யோடைய அந்த ஃப்ளேவர் எல்லாம் சேர்த்து லேகியம் வந்து ரொம்ப சூப்பரான லேகியமாக இருக்குது. ஸோ நாங்கள் கூட ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் சொன்ன அந்த இன்க்ரீடியன்ட்லாம் வச்சு ரொம்ப கசப்பாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சோம், ஆனால் வந்து கரெக்டாக இருக்கு, எங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூம்மா. இல்லை அது வந்து ஆக்சுவலி கசப்புங்கிறத விட ஆனால் அதுவும் ஒரு ரிசுதியான. ஆமாம், அறுசுவையும் இல்லை, அதுதான் அது கரெக்டாக இருந்தால் நல்லா இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி கரெக்டான அளவில் இருக்கு. ஆனால் வந்து கொஞ்சம் காரமாக தான் இருக்கும் தீபாவளி லேகியம் எப்பயுமே. ஏன்னா மிளகு வேற காரம், சுக்கு காரம், இஞ்சி காரம் எல்லாமே காரங்கிறதுனால அது கொஞ்சம் பஞ்சோட தான் இருக்கும். ஸோ அம்மா தீபாவளிக்கு முன்னாடி சாப்பிடக்கூடிய லேகியம் ரெடி பண்ணிட்டீங்க. ஸோ நீங்கள்னாலே நாங்கள் கண்டிப்பாக ஃபெஸ்டிவல்லாம் எதிர்பார்க்கறது ஸ்வீட்ஸ் தான். ஸோ அந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் இருக்கா? கண்டிப்பாக மருந்து சாப்பிட்ட அப்புறமா நம்ம தைரியமாக பட்சணம் சாப்பிடலாம் இல்லையா? ஓகே, ஸோ என்ன செய்ய போறீங்கம்மா? ஸோ சந்திரகலா, அப்புறம் கார்ன்ஃப்ளெக்ஸ் மிக்சர். சூப்பர். ஸோ அப்போ வந்து அதை அடுத்த எபிசோடில் வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூம்மா. தேங்க்யூ. ஓகே விவா, ஸோ இன்னைக்கு நமக்காக தீபாவளி ஸ்பெஷலாக லேகியம் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்தாங்க. நன்றி, வணக்கம்.